நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் நன்றி பண்டிகையை கொண்டாட வைத்திருக்கிறோம். அதிலிருந்து இப்பொழுதே ஆயத்தமாவதற்காகத்தான் வருகிறவர்கள் அடுத்த வாரம் அறிவிப்பு பண்டிகை என்பதை பார்ப்பதற்காகத்தான் அந்த போர்டு போட்டிருக்கின்றோம். எனவே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயில் அறிவிப்பு ஆயத்தம் செய்வதற்காக. எனவே அறிவிப்பு பண்டிகை என்பது ஏதோ கடமைக்காக இல்லாதவாறு ஆயத்தோடு நாம் வருகிற போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் முற்றிலுமாக பெற்றுக் கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை இன்பத்தில் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார்.
நன்றி உள்ள இதயத்தோடு நாம் செய்திக்குள்ளாக ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 2 வசனத்தை யாராவது வாசிக்கும்.